ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் த்ரிஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்டிஎஸ்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம மேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த சம்செல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு அண்ட் இப்போ நம்ம பேலன்ஸ் சம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பேலன்ஸ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செவன்த்துலேருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ செவன்த் ஒன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹைதராபாத்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஹைதராபாத் ஸ்குவாட் ஆசுன்னு சொல்லி ஐ எக்ஸ்இ டிஎஸ் ஜெட் சி Z, இன்னு கொடுத்துருக்காங்க அப்போ சென்னைக்கு என்ன கோடு வரும்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆல்பெட்ஸ் எல்லாம் லைன் எழுதி வச்சுக்கோங்க அண்ட் ஹைதராபாத்துன்னு இருக்கா இப்போ ஹைதராபாத்துன்னு நம்ம எழுதிக்குவோம் அண்ட் அதோட கோடையும் நம்ம எழுதிக்கலாம் அண்ட் அது நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும் ஹைதராபாத் அண்ட் ஐஎக்ஸ்இ டிஎஸ் ஜெட் சி இருக்கா ஜெட் இன்னு இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் ஹெச் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம பார்க்கலாம் ஹெச்சுக்கு நம்மளுக்கு இங்கே என்ன கோடு கொடுத்துருக்காங்க ஐன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஹெச் ஐயோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்சோட நம்ம ப்ளஸ் ஒன் பண்ணும்போது ஹை நம்மளுக்கு ஹெச்க்கு அப்புறமா என்ன வரும் ஐன் வருமா அப்போ இதுக்கப்புறமா வர லெட்டர் நம்மளுக்கு ஐ அண்ட் ஒய் பார்க்கலாம் இப்போ ஒய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது ஒயோட நம்மளுக்கு இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஒயோட நம்ம மைனஸ் ஒன் ஒய்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு அப்புறமா தான் ஒய் வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் அண்ட் இது ப்ளஸ் ஒன் நம்ம பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஒன் ஹெச்சோட ப்ளஸ் ஒன் பண்ணால் ஐ ஹெச்க்கு அப்புறமா ஐ வரும் அண்ட் ஒய்க்கு ஒய்யோட மைனஸ் ஒன் பண்ணணும்னா நம்மளுக்கு ஏ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸன் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி இப்போ டி இருக்கா டியோட நம்ம நெக்ஸ்ட் இப்போ ப்ளஸ் ஒன் பண்ணணும்னா நம்மளுக்கு ஈன் வருமா அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வருது மைனஸ் ஒன்னு வருது மறுபடியும் ப்ளஸ் ஒன் அப்போ அடுத்து மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும் அப்போ இப்போ இக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் இக்கோட நம்ம மைனஸ் ஒன் பண்ணுவோமா ஈயோட மைனஸ் ஒன் பண்ணனும்னா நம்மளுக்கு டி கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஆர் இப்போ ஆர் இருக்கா மைனஸ் ஒன் பண்ணும் அதுக்கப்புறமா இது ப்ளஸ் ஒன் தானே ஆரோட ப்ளஸ் ஒன் பண்ணணும்னா நம்மளுக்கு எஸ்ன்னு வரும் அப்போ சேம் எல்லாமே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் வருது இதே மாதிரி தான் நம்ம சென்னைக்கு கோட் பண்ணணும் அப்போ சென்னைக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ சென்னைன்னு இருக்கா இப்போ சென்னைக்கு சேம் அதே ஆல்பபேட் வச்சு ப்ளஸ் ஒன் ஸ்டார்டிங்கில் என்ன வந்துச்சு நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் வந்துச்சு அப்போ சியோட சிக்கு அப்புறமா வரது என்னது ப்ளஸ் ஒன் பண்ணணுன்னா நம்மளுக்கு டீன் கிடைக்குமா அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு டி அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் கொடுத்துருக்காங்க இப்போ கூட நம்ம மைனஸ் ஒன் இதுக்கு ப்ளஸ் ஒன் பண்ணோம்

and இது ப்ளஸ் ஒன் நம்ம பண்ணிருக்கோம் அண்ட் next என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ் ஒன்னுன்னு வருமா அப்போ ஏவோட நம்ம மைனஸ் ஒன் பண்ணும்போது நம்ம ஆல்பேட் லைனா அதிவிக்கும் போது ஏவோட மைனஸ் ஒன் பண்ணால் என்ன கிடைக்கும் செட்டுன்னு கிடைக்குமா அப்போ இதுக்கு ஜெட் அண்ட் நெக்ஸ்ட்டு ஓட நம்ம பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு அண்ட் மறுபடியும் எப்போ வரும் நம்மளுக்கு ப்ளஸ் ஒன்னு வரும் அப்போ ப்ளஸ் ஒன் ஐயோட நம்ம ப்ளஸ் ஒன் நம்ம நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்மளுக்கான கோடட் பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்எம்ஓ ஜெட் வருமா அப்போ இது நம்மளுக்கு இந்த ஃபோர் ஆப்ஷன்ல எதுன்னு நம்ம பார்க்கணும் அண்ட் இந்த ஃபோர் ஆப்ஷன்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீச்சர்ஸ் ரிட்டர்ன் ஆசன்னு சொல்லி நம்மளுக்கு விஜிசி ஜே ஜிடின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுக்கு டியுஎல்எல்ஏர்டி இது நம்ம எப்படி சேம் இதே மாதிரி இருக்குது நம்ம கோட் பண்ணணும் இதுக்கு என்ன நம்ம கோட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இதை நம்ம எப்படி பண்ணலான்னா சேம் இப்போ டீச்சர்னு இருக்கா டீச்சர்னு இருக்குது அப்புறம் நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் டிங்குனா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது வி இருக்கா அப்போ டீக்கு அப்புறமா நம்மளுக்கு வி வருந்தான டீயோட டி இருக்குது யூ

ஒரு வேர்டு இருக்குன்னா ஒரு லெட்டர் இருக்குதுன்னா அது ஒரு இது விட்டு தான் நம்மளுக்கு இன்னொன்னு ஆன்சர் வருது அப்போ அதே மாதிரி தான் இந்த வேர்டுக்கும் நம்மளுக்கு வரும் அப்போ அது வேர்டுக்கு நம்ம இப்போ டேரெக்டாக கண்டுபிடிக்கலாமா இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டி இருக்குது டியோட ஒரு இது விட்டுனா இஎஃப்னு வரும் அண்ட் எஃப்ன்னு வருமா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப் இந்த ஃபோர் ஆப்ஷனில் எல்லா இதுவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு எஃப்னு தான் வருது அப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க யூன்னு கொடுத்துருக்காங்களா யூனா வி டபிள்யூ அண்ட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்யூன் வருதா அண்ட் இந்த த்ரீ ஆப்ஷன்லையும் நம்மளுக்கு டபுள்யூ தான் இருக்குது இந்த த்ரீ ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்யூ தான் இருக்குது and இதில் first இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்யூ தான் இருக்குது அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் இருக்குது எல்லோட நம்ம ரெ ரெண்டு லெட்டர் எழுதுவோம் அப்புறமா எம்என் வரும் ஒரு இது விட்டுனா நம்மளுக்கு யூனு வருமா நம்மளுக்கு ஒரு இது எல் விட்டோம்னா நம்ம எண்ணென்னு வரும் ஒரு இது விட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு எண்ணெய் வரும் அப்போ தேர்ட் இது பார்த்தீங்கன்னா என் மறுபடி எல் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ மறுபடி நம்மளுக்கு தான் வரும் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் டபிள்யூ என் அண்ட் மறுபடியும் என்னன்னு வந்திருக்கா மறுபடியும் என் அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எம்ன்னு தான் கொடுத்துருக்காங்க தேர்ட் இது ஆனால் நம்மளுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா n என்னன்னா வந்திருக்கு அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டு எழுக்கு ரெண்டு என் நம்ம போட்டாச்சா அண்ட் நெக்ஸ்ட் இது ஏ ஏ கொடுத்துருக்காங்க ஏனால் பிசி ஒரு இது விட்டு நம்மளுக்கு சீனு வருமா அண்ட் அப்போ நம்மளுக்கு சி அப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வராது ஏன்னா இங்கே பி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு செகண்டும் வராது அப்போ இது ரெண்டில் இது ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ பார்த்தாச்சு அண்ட் இப்போ ஆறு இருக்கா ஆர்லேருந்து நம்ம கோட் பண்ணணும் ஆர் பார்த்தீங்கன்னா ஆருக்கு வரமா எஸ் அண்ட் டீன் வருமா ஒரு இது விட்டுன்னு வரும்போது நம்மளுக்கு டீன் வரும் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டீன் வருது எது ஆப்ஷன் ஃபோர் தான் நம்மளுக்கு டீன்னு வருது சிக்கு அப்புறமா டி வருது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் தான் அப்போ ஆப்ஷன் ஃபோர் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் இப்போ ஆப்ஷன் ஃபோரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சர்டைன் கோடுன்னு சொல்லி ஃப்ளவர் ஸ்குவாட் அட் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் சன்ஃப்ளவர் ஸ்குவாட் எயிட்டி ஒன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ ஃப்ளார் மொத்தமாக அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ளாரில் ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம கவுண்ட் பண்ணணும் நம்மளுக்கு ஃபாரில் பாத்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் இருக்குமா அப்போ இந்த சிக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணணும்னா நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வருமா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸுன்னு அண்ட் நெக்ஸ்ட் இப்போ சன்ஃப்ளார் சன்ஃப்ளாருக்கு ஆறு வரைக்கும் நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும் ஒவ்வொரு இதையும் நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு நைன் கிடைக்கும் நைன் ஸ்கொயர் பண்ணணுன்னா நம்மளுக்கு எயிட்டி ஒன் அண்ட் அதே மாதிரி இது நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு என்ன என்ன கோட் பண்ணுவோன்னு பார்க்கணும் அப்போ ஃபாலோவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணனும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா செவன் இருக்குது நம்ம செவனை ஸ்கொயர் பண்ணனும்னா நம்மளுக்கு 49 நைன் அப்போ ஃபார்ட்டி நைன் ஃபோர் ஆப்ஷன் எதுன்னு பார்க்கணும் அப்போ 49 நைன் ஆப்ஷன் டூ இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ next இந்த 10th ஒன் பார்த்தீங்கன்னா 10th ஒன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா இந்த டென்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நான் இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டேன் இந்த சம்க்கு இந்த சம்க்கானது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சரும் கொடுக்கல ஒரு வேலை கொஷின் தப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை ஆப்ஷன் கொடுக்காமல் இருக்கலாம் அதனால் இந்த இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அண்ட் நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஒன் இன்னும் சர்டன் கோடுன்னு சொல்லி நம்மளுக்கு ப்ளஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ்னால் மல்டிபிள் மல்டிபிள்னால் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க மைனஸ்னா டிவைடுன்னு கொடுத்துருக்காங்க டிவைடுனா நம்மளுக்கு ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை நம்ம இந்த நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்களா சிக்ஸ்டின்னு மல்டிபிள்னா நம்மளுக்கு என்னென்னு வந்துச்சு மல்டிபிள்னா நம்மளுக்கு மைனஸ் அப்போ மைனஸ் ஃபோர் டிவைட்னா நம்மளுக்கு என்னது டிவைட்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது அப்போ டிவைட்னா நம்மளுக்கு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்னு இருக்குது அண்ட் ப்ளஸ்ல நம்மளுக்கு என்னது மல்டிபிள் அப்போ மல்டிபிள்னு வரும் மல்டிபிள் நம்மளுக்கு என்னென்னு வரும் ஃபோர்டீனு வருமா அப்போ நம்மளுக்கு மைனஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்குது மைனஸ்லாம் நம்மளுக்கு டிவைட் அப்போ நம்மளுக்கு டிவைடட் பை டூனு வருமா அப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலான்னா இது ரெண்டே நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடலாம் ஃபோர்டின் டிவைடட் பை டூனா நம்மளுக்கு வரும் செவன் ஃபோர்ஸ் நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் ஏன்னா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா மல்டிப்புலாக தான் இருக்குது அப்போ செவன் ஃபோர்ஸாக நம்மளுக்கு டுவெண்ட்டி வரும் அண்ட் நெக்ஸ்ட் இது நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர்ட்டீன் பண்ணணும் நம்மளுக்கு டுவெல்னு வரும் அண்ட் இங்கே நெக்ஸ்ட்டு ப்ளஸ்னு இருக்குது அப்போ இது நம்ம ஆட் பண்ணணும் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டின்னு கிடைக்குமா அப்போ ஃபார்ட்டி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் இந்த ஃபோர் ஆப்ஷனை நம்ம ஃபார்ட்டி எத்தனாவதுன்னு பார்க்கணும் ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீ இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கனா இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு இது நம்ம கொஸ்டின் மார்க்கு இருக்கு இடத்துல நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் கொஸ்டின் மார்க்கு இருக்கு இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஸ்டின் மார்க் இருக்குது நம்மளுக்கு அண்ட் இது எல்லாமே பாருங்க நம்மளுக்கு டூ த்ரீ ஃபைவ்

ஆப்ஷன் டூ இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒவ்வொரு இதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி எடுத்தாலும் நமக்கு இதுக்கான ஆன்சர் வரும் அப்போ சிக்ஸ்டீன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் இருக்குது

அண்ட் டென்னோட நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் பண்ணாதான் நம்மளுக்கு இங்கே சிக்ஸுன்னு கிடைக்குமா ஸோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்மளுக்கு எல்லாமே லைனாக தான் வருது லைனாக தான் செப்ராக்ட் ஆகுது அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது வரும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணி இப்போ பார்க்கலாம் இப்போ அதை நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா டூ ஃபோர் இருக்குது செவன் லெவன் அண்ட் கொஷின் மார்க்கு கரெக்டாக வந்துடும் மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க் வருதுன்னு என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்போ 2ؤட, 4 kadakon, 4ؤட, kadakon, 7ؤட, Appar, pathikna, 2 பிளஸ் டூ பண்ணாதான் நம்மளுக்கு ஃபோர் கிடைக்கும் அண்ட் ஃபோரோட பிளஸ் த்ரீ பண்ணாதான் நம்மளுக்கு செவன் கிடைக்கும் அண்ட் செவனோட பிளஸ் ஃபோர் பண்ணாதான் நம்மளுக்கு லெவனன் கிடைக்கும் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் நம்மளுக்கு லைன் அதான வந்துச்சு அதுக்கு முன்னாடி இதை ஸ்கிப் பண்ணும்போது நம்மளுக்கு லைனாக தான் வந்துச்சு சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் அதெல்லாம் பண்ணும்போது லைனாக தான் வந்துச்சு அப்போ சிக்ஸ்டி ஃபுல் லெவனோட நம்ம எது பண்ணும்போது நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் கிடைக்கும் லெவனோட ப்ளஸ் ஃபைவ் பண்ணணும் அப்போ லெவனோட ப்ளஸ் ஃபைவ் பண்ணணுன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டீனு கிடைக்குமா அப்போ சிக்ஸ்டீன் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் இப்போ ஆப்ஷனில் சிக்ஸ்டீன் எத்தனாவதுன்னு பார்க்கணும் அண்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா இந்த பிக்சரில் நம்ம கரெக்டான ஷேப்பு விச் பிக்சர் டஸ் திஸ் ஷேப் ஹேவ் இந்த இது ஃபோர் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏபிசி தின்னு அண்ட் இதை கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணி நம்மளுக்கு கரெக்டான கரெக்டாக ஆப்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இதை நம்ம ஃபோல்டு பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை ஃபோல்டு பண்ணுறதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேஸ் எல்லாம் இருக்கல டாக்ஸோட ஃபேஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது அந்த ஃபேஸை வச்சு ஃபேஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து இது ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்திங்கன்னா அண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஜாயினா இருக்கா அண்ட் அப்போ இது நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து இந்த ஏ பாக்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ பாக்ஸ் தான் கரெக்டாக வரும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் இந்த ஆப்ஷன் ஏல ஃபோர் ஆப்ஷனில் எத்தனாவது நம்ம பார்க்கணும் அப்போ டூ இது தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபிஃப்டீன்த் எஸ்ஸாம் இப்போ ஃபிஃப்டீன்த் எஸாம் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் இருக்க இடத்துல நம்மளுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்களா கொஸ்டின் மார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கொஷின் மார்க்கு நம்மளுக்கு இங்கே இருக்குது அண்ட் இது நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணுமா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கலனா இதுவும் நம்மளுக்கு ஈஸி தான் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே என்னென்னு வருமா அது எப்படி என்னென்னு வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் நம்மளுக்கு டென் டென் ப்ளஸ் ஃபோர் நம்மளுக்கு ஃபோர்டீன் வருதா இப்போ ஃபோர்டின் இருக்கு ஆல்ஃபெட்டோட நம்பரும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க அப்போ ஃபோர்டின்க்கான வர எது எந்த ஆல்ஃபெட் வரும் ஃபோர்டீன் நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்மளுக்கான ரைட் ஆன்சராக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃபோர் ஃபோர் இருக்குது ஒன் இருக்குது அண்ட் செவன் இருக்குது இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு டுவெல்ன்னு கிடைக்கும் அப்போ டுவெல் இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் ஆல்பேட்டில் கீழே லைனில் எழுதி வச்சுக்கோங்க ஓ ஏனா ஒன் பின்னா டூ சீனா த்ரீ அந்த மாதிரி லைனில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ டுவெல் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல் தான் வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி இப்போ இதுவும் நம்மளுக்கு வருமா இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டென்னு கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி வரும் அப்போ அல்ஃபேட்டில் ட்வெண்ட்டி ஒனோட என்ன ஆல்ஃபேட் வரும் அப்படின்னு பாருங்கள் அப்போ யூ தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சராக இருக்கும் அண்ட் அப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ நம்மளுக்கு செவன்டீன் அப்போ அல்ஃபெட்டில் செவன்டீன்த் வரது நம்மளுக்கு என்னது நம்மளுக்கு தான் வரும் அப்போ க்யூ தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் இந்த ஃபோர் ஆப்ஷனை நம்மளுக்கு எதுன்னு நம்ம பார்க்கணும் அப்போ ஆப்ஷன் டூ தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சராக இருக்கும் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸன் கொடுத்துருக்க டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஷேப் வந்து இந்த ஃபோர் ஆப்ஷனில் எதில் வரும் எதில் கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு இதையும் வச்சு தான் நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷேப் இருக்கா இந்த ஒரு லைன் ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்களா அதே நம்ம இங்கே வரும் அண்ட் இந்த லைன் இப்படி வருமா அண்ட் அதே இது நம்மளுக்கு இந்த சைடு வரும் அண்ட் இப்போ இங்கே ஒரு கட் ஆகுமா அது இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இப்படி வரும் அண்ட் அதுவும் நம்மளுக்கு இங்கே இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இப்படி ஒரு லைன் வருமா அண்ட் அதே இது இங்கேயும் வருது அண்ட் இப்படி ஒரு லைன் அண்ட் இது நம்மளுக்கு இங்கே இருக்கு அப்போ இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமாக இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஒரு மனசு செக் பண்ணிக்கலாம் அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம செக் பண்ணணும்ல நம்மளுக்கு இந்த வர லைன் அதாவது இங்கே வர லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இல்லை அப்போ ஸோ நம்மளுக்கு இந்த செகண்ட் இமேஜ் வராது அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாம் தேர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வர லைன் சேம் இங்கே வர லைன் இங்கே இருக்குது அண்ட் இங்கே இருக்குது அண்ட் இதுவும் வருது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஆனால் கீழே இருக்க லைன் இதில் இல்லை ஸோ நம்மளுக்கு இந்த தேர்ட் இதுவும் வராது அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்க்கலாம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அண்ட் இதில் இருக்குது ஆனால் இந்த சைடில் இங்கே வர லைன் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை ஸோ ஃபோர்த் இது வராது அப்போ ஆப்ஷன் இந்த ஒன் டயக்ராம் நம்மளுக்கு கரெக்டான இருக்குது அப்போ இந்த ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆப்ஷன் எது வருது ஆப்ஷன் ஒன்றில் தான் நம்மளுக்கு ஒன் அப்போ இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர் அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்